அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நுரையீரல் கல்லீரல்லாம் நம்ம எப்படி சுத்தம் பண்ணி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதில் இருக்க இந்த கொழுப்பு நரம்பு இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அப்புறம் இந்த மாதிரி நுரையீரல் நம்ம கடையிலே கட் பண்ணி வாங்கிட்டோம்னா இந்த மாதிரி இந்த கேப் இருக்கிற இடத்துலலாம் டஸ்ட்டுங்க இருக்கும். அது வந்து நம்ம இப்படி பிதுக்கி விட்டு எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும். நான் இதை க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். அரிசி கழுவுனா கழனி தண்ணியில் க்ளீன் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ இருக்க இந்த போல் க்ளீனாக இருக்கணும். செவரொட்டி மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருவேன், ஏன்னா இதை சுடுதண்ணியில் போட்டு நம்ம எடுத்தோம்னா இந்த கொழுப்புலாம் நமக்கு தனியாக வந்துடும். அதனால் இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதை ஒன்றுக்கு அஞ்சு நான் அஞ்சாறு வாட்டி நல்லா வாஷ் பண்ணுங்கள். இதை நல்லா பிசைஞ்சு கழனி தண்ணியில் ஃபஸ்ட்டு கழுவிடுங்க, அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்காது. போல் ஒரு கடாய் வச்சுக்கிட்டு நம்ம கழுவி வச்ச இந்த ஈரல்லாம் இதை கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம். ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பாருங்கள் நமக்கு இந்த தண்ணியெல்லாம் தனியாக வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தண்ணியை நம்ம வந்து நல்லா வடித்து எடுத்துடணும். இந்த வெறும் கறியை மட்டும் எடுத்துக்கணும். இந்த ஈரல்களெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சமைச்சோம்னா நமக்கு வந்து அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்காது. இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈரல் கிரேவி வந்து நல்ல டேஸ்டியாக வரும், ருசியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே ஒரே ஒரு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் ஏற்கனவே கல்லீரல் கிரேவிலாம் வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கு கீழே காமிக்கிறேன் பாருங்கள். நுரையீரலும் கல்லீரலும் சேர்ந்தே நம்ம சமைக்கலாம். பிஞ்ச் மஞ்சள் பொடி. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் தான் போடுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து மிளகு சீரகம் சோம்பு இடித்த பொடி. அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இன்னொரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த காரம் தான் இந்த ஈரல் கிரேவிக்கு நல்லா செம்மையாக இருக்கும். மிளகாய்த்தூள் எப்போவுமே கம்மி பண்ணிக்கலாம். மிளகு சேர்த்துக்கலாம், நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா இந்த மசாலாலாம் வதங்கிட்டுருக்கு பாருங்கள். இதுலேயே ஒரே ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக மல்லித்தலையும் தூவிக்கலாம். மசாலா எப்படி ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த தண்ணி வடித்து வச்ச ஈரலை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்துட்டோம். ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பலாம் தண்ணி விட்டுறாதீங்க, ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், அப்போ தான் நமக்கு கிரேவி டைப்பில் சூப்பராக வரும். இப்போ நம்ம இது ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஈரல் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு நாலு விசில் விட்டிங்கன்னா போதும், சூப்பராக வெந்து வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். ஈரல் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி இருக்குது, இந்த தண்ணி மட்டும் நம்ம வத்த வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி எப்படி க்ளீன் பண்ணுறது, நுரையீரல் கல்லீரல் எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி சமைக்கிறதுங்கிற வீடியோ பார்த்தோம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லாம் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.